இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று, நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி அனுகிரகம் கூடி வரணும் அப்படின்னு சொன்னால், நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், நிறைய அந்த துணியை வந்து நிறைய குமிச்சு வச்சுட்டே இருப்பாள். அதை வந்து இருக்கவே கூடாது. அப்பப்போ டெய்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த துணியை வந்து சுத்தம் பண்ணுது. அதாவது எப்போவுமே பார்த்துட்டோம்னா அழுக்காக இருக்கிற துணியை கூட நம்ம வந்து கசைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் துணியை வந்து எப்போவுமே வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்திரங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் அப்படியே போட்டு வச்சுருவா. விளக்கில் நான் பார்த்துருக்கேன், அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அது பூரா பச்சை பசேன்னு ஆகி போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே விளக்கை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடும் அப்படி தான். வீடை மொழிகி கூட்டி துடைக்கிறது ஒரு வீடு தான் கோயிலுங்க. அந்த கோயில் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணிக்கணும். அதே மாதிரி எப்போவுமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். இந்த கிச்சனில் சுத்தமாக இருந்ததுனாலே அந்த இடத்துல அந்த வீடு வந்து ஆரோக்கியத்தின் முதன்மையாக இருந்துருக்கும். அந்த இடத்துலையே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மகாலட்சுமிக்கு பூர்ண சந்தோஷாவான்னு சொல்லுவாள். அதனால் வீடு வந்து நம்ம எப்போவுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை நாள் பணம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். உதவின்னு கொடுக்குறோம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நான் சொல்லவே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதனால் வெள்ளிக்கிழமை நாள் சேமிப்பெல்லாம் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒன்று, அது மாதிரி சந்தி வேலையில் பிரயாணம் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை நாள் சந்தி வேலையில் பிரயாணம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை வந்து விசாரிக்கும் பொழுது அது நல்லதாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தால் அதுதான் நாள் கிழமை பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். சந்திராஷ்டமத்தன்னைக்கு சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் நடக்கிறது, ஒரு பூஜை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவள் வந்து அந்த கருப்பு ரக்ஷை கொடுக்குறா, அது அவங்களுக்காக வேண்டின்றது, அவங்களுக்காக செஞ்சுன்றது. அந்த ரக்ஷை வைக்கலாமா வைக்கப்படாதா அதை கேட்டுன்னு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரக்ஷையை தூக்கி நீங்கள் வச்சிடப்படாது. அது உங்கள் பேருக்கு ஜபம் பண்ணியிருக்கிறதா, உங்கள் பேருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறதான்னு பார்த்து செய்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாள். நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது அதற்குண்டான நியம நிஷ்டையை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படி தான் கடைபிடிக்கணும்னா அந்த காலகட்டத்தை அதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் டெய்லி மா கோலம் போடுறது, அரிசி மாவு கோலம் போட்டு விளக்கேற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்க சுவாமி படத்துக்கு டெய்லி புஷ்பம் வாங்கி சாத்துறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கும். அது மாதிரி நைவேத்தியம், அந்த நைவேத்தியம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது இன்னும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான். அதுமாதிரி விக்கிரகம் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணாமல் இருக்காதிங்க. அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுற பழக்கங்களை வைத்துக்கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அப்பப்போ விசேஷ நிகழ்ச்சிகள் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச நல்லது செய்யுங்க. நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சாலும் 1 ரூபா கோயிலுக்காக எடுத்துவீங்க, 1 ரூபா தர்ம காரியத்துக்காக எடுத்துவீங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நிறையா கொடுங்க, கொடுக்க பெருகுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து எடுக்க எடுக்க அது ஊற்றுகள் வந்து நிறைஞ்சுட்டே வரும். அதனால் கொடுக்க பழகுங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய சத்சங்கங்கள்லாம் கலந்துக்கோங்க, நல்ல விஷயங்கள்லாம் கலந்துக்கோங்க. நிறையா உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி, நீங்கள் நல்ல பதவியில் இருக்கீங்க, நல்ல சௌகரியமான விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதவியை நீங்கள் மறந்துடாதீங்க. அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பதவி, அதனால் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சார் இவாளுக்கெல்லாம் ஹெல்ப்பே பண்ணப்படாது சார், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கடைசியில் எங்கே என்னையவே அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி பேசுகிறாங்க. அந்த மாதிரி நினைக்க நினைக்காங்க, என்னமோ நடந்துட்டு போகிறது, ஆனால் நம்மளுடைய குணாதிசயம் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி அல்லது எங்கேயா இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி யாருமே பார்த்துட்டோம்னா இவங்க வந்து இப்படி இவங்க வந்து அப்படி அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்க குறைய சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் இந்த உலகத்தில் சமந்தான், எல்லாம் உலகத்தில் சேம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்டது எல்லா ஜீவராசிகளும் இருந்துருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா புலால் உணர்ந்த தவறுன்னு சொல்லுவாங்க வள்ளலார் சொன்ன மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது விரதத்தை கடைப்பிடிங்க, தபஸ் கடைப்பிடிங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதே மாதிரி தீப வழிபாடு வீட்டில் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாட்டுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா ரெகுலராக போங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டாலே பெரிய மாற்றம் கொடுக்கும். வாரத்துக்கு 1 முறை 2 முறை திருஷ்டி எடுத்து பண்ணுங்கள். அது மாதிரி வீட்டினுடைய மாவழியை மாற்றிகிட்டே இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மீண்டும் பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்எம் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய அனுபவத்தை கொண்ட ஒரு விதமான கிளாஸ் தான் இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. இதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த டெய்லி ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். இதில் பங்கு பெறணும்னு நினைக்கா 739739489 வரக்கூடிய பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய அற்புதமான சண்டி பாராயணம் மற்றும் குபேர பூஜை. சண்டியில் குபேர பூஜைங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். அதில் பூஜை பண்ணக்கூடிய கயிறு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அந்த கயிறு, அதை
வீட்டில் வச்சு வழிபடுறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.